நமது முதல் நண்பரின் பெயர் ராஜேஷ் குமார் பிரஜாபதி இவருக்கு நோய் பிரச்சனை இருந்து வந்தது நாம் ராஜேஷ் அவர்களோடு உரையாடுவோம் ராஜேஷ் அவர்களே வணக்கம் வணக்கம்யா வணக்கம் ராஜேஷ் அவர்களே உங்களுக்கு என்னங்க நோய் இருக்கு நீங்க ஒரு மருத்துவர்கிட்ட போயிருப்பீங்க பிறகு அந்த பகுதி மருத்துவர் உங்களை வேற இடத்துக்கு அனுப்பியிருப்பாரு அந்த மருத்துவர்கிட்ட நீங்க போயிருப்பீங்க உங்களால முடிவு எதுவும் எடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும் இல்ல முடிவு எடுத்தீங்களா கொஞ்சம் சொல்லுங்களே எனக்கு இருதயத்துல பிரச்சனை என் நெஞ்சில ஒரே எரிச்சலா இருந்துச்சு பிறகு நான் ஒரு மருத்துவர்கிட்ட காட்டினேன் அவரு முன்னேயே ஒருவேளை தம்பி உனக்கு அமிலத்தன்மை அதிகமாக இருந்திருக்கும் அப்படின்னதுனால நான் ரொம்ப நாள் வரை அமிலத்தன்மையை கட்டுப்படுத்துற மருந்தை எடுத்துக்கிட்டேன் இதனால எனக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கலங்கிற போது நான் டாக்டர் கபூர் கிட்ட காட்டினேன் அப்ப அவர் சொன்னாரு தம்பி உன்னோட அறிகுறியை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஆன்ஜியோகிராஃபி தான் செய்யணும்னு சொல்லி என்னை ஸ்ரீ ராமமூர்த்தி மருத்துவமனைக்கு பரிந்துரை பண்ணார் அங்க நான் அம்ரேஷ் அக்ரவால் அவர்களை சந்திச்சேன் தான் எனக்கு ஆன்ஜியோகிராஃபியை செஞ்சாங்க அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க தம்பி உனக்கு ரத்த குழாயில அடைப்பு இருக்குன்னு இதை சரி செய்ய எத்தனை ரூபாய் செலவாகும்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் அப்ப அவர் உங்ககிட்ட பிரதமர் உருவாக்கி கொடுத்துருக்கிற ஆயுஷ்மான் அட்டை இருக்கான்னு கேட்டாரு நான் உடனே ஆமா டாக்டர் இருக்குன்னு உடனே அவர் என்கிட்ட இருந்து அந்த அட்டையை வாங்கிட்டார் என்னோட எல்லா செலவும் அந்த அட்டை மூலமாவே செய்யப்பட்டுச்சு ஐயா நீங்க உருவாக்கி கொடுத்துருக்கிற இந்த அட்டை இருக்கு இது எங்களை மாதிரி ஏழை ஏழைப்பாழைங்களுக்கு ரொம்ப பெரிய வசதியா வரப்பிரசாதமா இருக்குங்கய்யா உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியலங்கய்யா நீங்க என்ன வேலை பார்க்கறீங்க ராஜேஷ் அவர்களே ஐயா நான் இப்ப தனியார் நிறுவனம் ஒண்ணுல வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஐயா உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க முப்பத்தி ஒன்பதுங்க இத்தனை சின்ன வயசுல உங்களுக்கு இப்படி இருதயத்துல பிரச்சனை ஆயிருச்சே ஆமாங்கய்யா என்னத்தை சொல்ல உங்க குடும்பத்துல உங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இந்த மாதிரி முன்னால ஆகியிருக்குங்களா இல்லைங்கய்யா இப்படி யாருக்குமே ஆனது இல்லை என் தான் இப்படி முத முறையா நடந்திருக்கு இந்த ஆயுஷ்மான் அட்டைய இந்திய அரசு செஞ்சு கொடுக்குது ஏழைப்பாழைங்களுக்கு பெரிய வகையில உதவக்கூடிய பெரிய திட்டம் இது சரி உங்களுக்கு இத பத்தி எப்படி வந்து ஏழைகளுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா மருத்துவமனையில் இது எத்தனை பேர்களுக்கு எத்தனை உதவிகரமா இருக்குங்கறத நான் கண்கூடா பார்த்தேன் மருத்துவர்கிட்ட என்கிட்ட அட்டை இருக்குன்னு சொன்னா போதும் உடனே அவங்க உங்க அட்டையை கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த அட்டை வாயிலாவே சிகிச்சை அளிச்சிடுறாங்க சரி உங்ககிட்ட அட்டை இல்லாம போயிருந்தா உங்களுக்கு எத்தனை செலவாகி இருக்கும்னு மருத்துவர் சொன்னாரு ஏகப்பட்ட செலவாகும் தம்பின்னு மருத்துவர் சொன்னாருங்கய்யா அட்டை இருக்கான்னு அவர் கேட்டப்ப நான் உடனே என்கிட்ட இருக்குன்னு சொன்ன உடனே காமிக்க சொன்னாரு நானும் காமிச்சேன் இந்த அட்டை மூலமாவே எனக்கு சிகிச்சை அளிச்சாங்க நான் ஒரு பைசா செலவே செய்யலைங்க மருந்துகள் கூட அட்டை மூலமாவே கொடுத்தாங்க சரி ராஜேஷ் அவர்களே இப்ப உங்களுக்கு மனசுக்கு தெம்பா இருக்கா உடம்பு நல்லாயிருச்சா ரொம்பங்கய்யா உங்களுக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் தகுமையா என்னைக்கும் நீங்களே ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற வகையில உங்களுக்கு நீண்ட ஆயுள் ஐயா எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எத்தனை சந்தோஷப்படுறாங்கன்னு உங்ககிட்ட என்னால வார்த்தைகளை சொல்ல முடியாது ராஜேஷ் அவர்களே தயவு செஞ்சு நான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கணுங்கிற ஆசைகள் எனக்கு கொடுத்துறாருங்க நான் இன்றைக்கும் ஆட்சி அதிகாரத்தில இல்ல எதிர்காலத்திலையும் ஆட்சி அதிகாரத்தில இருக்க விரும்பல நான் சேவை மட்டுமே செய்ய விரும்புகிறேன் என்ன பொருத்த இந்த பதவி பிரதம மந்திரிங்கிறதெல்லாம் ஆட்சி அதிகாரம் பத்தின விஷயம் இல்ல சகோதரா இதெல்லாம் சேவைக்கானது மட்டும்தான் இங்க எல்லாருக்கும் இந்த சேவை தானையா தேவை வேற என்ன பாத்தீங்களா இந்த ஆயுஷ்மான் பாரதம் திட்டம் ஏழைகளுக்கு எந்த அளவுக்கு அற்புதமா உதவிகரமா இருக்குன்னு சத்தியமான வார்த்தைங்கய்யா இது வரப்பிரசாதமே தான் சரி ராஜேஷ் அவர்களே நீங்க ஒரு வேலை செய்யணுமே செய்வீங்களா சொல்லுங்கயா என்ன செய்யணும் அதாவது பலருக்கு இது பத்தி தெரியறதே இல்ல நீங்க ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும் என்னன்னா உங்க அக்கம் பக்கத்துல எத்தனை ஏழை குடும்பங்கள் இருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் உங்களுக்கு இதனால என்னெல்லாம் ஆதாயம் கிடைச்சதோ இத பத்தி சொல்ல முடியுமா கரும்பு கூலியா கண்டிப்பா சொல்றேன்யா மேலும் அவங்களுக்கு அட்டையை எப்படி அவங்க ஏற்படுத்திக்கணும்னு சொல்லுங்க ஏன்னா குடும்பத்துல எப்ப என்ன கஷ்டம் வரும்னு எப்படி சொல்ல முடியும் இன்னைக்கு ஏழைக்கு மருந்துகள் கிடைக்காம கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா அது சரியில்லை பணம் இல்லாமை காரணமா அவங்களால மருந்துகளை வாங்க முடியல இல்ல சிகிச்சை செஞ்சுக்க முடியலன்னா இது கவலை தரக்கூடிய விஷயம் இதனால என்ன ஆகுது இப்ப உங்களுக்கு இந்த இருதய பிரச்சனை காரணமா உங்களால மாசக்கணக்கா வேலைக்கே சரியா போயிருக்க முடிஞ்சிருக்காது இல்லையா என்னால தொடர்ந்து ஒரு பத்தடி எடுத்து வைக்க முடியாது படியேற முடியாதுயா சரி ராஜேஷ் அவர்களே எனக்கு ஒரு நல்ல நண்பரா நீங்க இருந்து ஆயுஷ்மான் பாரதம் திட்டம் தொடர்பா ஏழைகளுக்கு புரிய வைக்கணும் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும் இது உங்களுக்கு பெரிய மன நிறைவை கொடுக்கும் எனக்கும் அது ரொம்ப சந்தோஷத்தை அளிக்கும் ஒரு ராஜேஷ் அவர்களோட உடல் நலமாச்சு ஆனா பல நூறு நபர்களோட உடல் நலத்துக்கும் உதவி இருக்காரு இந்த ஆயுஷ்மான் பாரதம் திட்டம் ஏழைகளுக்கானது மத்திய தட்டு மக்களுக்கானது எளிய குடும்பங்களுக்கானது அப்படிங்கிற போது இதை எல்லா வீடுகளுக்கும் நீங்கள் கொண்டு போய் சேருங்க கண்டிப்பாக கொண்டு சேர்ப்பையா நான் மருத்துவமனையில் மூணு நாள் தங்கியிருந்தேன்ல அப்போ பல கஷ்டப்படுற மக்கள் அங்கே வந்திருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் இதில் இருக்கிற வசதிகளை விளக்குனேன் எல்லாம் இலவசம்னு சொன்னேன் சரி ராஜேஷ் அவர்களே நல்ல ஆரோக்கியத்தோடு இருங்க உங்கள் உடம்பு மேலே கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க குழந்தைங்க மேலே கவனம் செலுத்துங்க வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் அடையுங்க உங்களுக்கு பல பல நல்வாழ்த்துக்கள்